ஹை friends, Welcome to மாஸ் Kitchen இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாம்பார் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் 2 கப் துவரம்பருப்பு எடுத்து குக்கரில் கழுவிட்டு வச்சுருக்கேன் அதில் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் விளக்கெண்ண ஒரு ஸ்பூன் அளவுக்கு விடுறாங்க இது பருப்பு வேகிறதுக்காக தான் விடுறேன் உங்கள்கிட்ட விளக்கெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன் இல்லை ஒரு பத்து அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் சாம்பார் சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க அதுக்காக தான் வெந்தயம் சேர்க்குறது இப்போ இதை மூடி போட்டு மூணு விசில் அப்புறம் பார்க்கலாம் இப்போ மூணு விசில் வந்துடுச்சிங்க நான் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ காய் வேக வைக்கிறதுக்காக ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க ஸ்டவ் பற்ற வச்சிடலாம் அதில் ஒரு பத்து பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கேன் பீன்ஸு சேர்த்துக்கிறேன் ஒரு கேரட் சேர்த்துருக்கேன் ஒரு முருங்காய் சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி வச்சுருக்கேன் அது சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த காய் இருக்கோ நீங்கள் அந்த காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம் இந்த அளவுக்கு புளி எடுத்து நான் தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறேன் இப்போ வெந்தடுச்சு பாருங்கள் காயெல்லாம் இப்போ சாம்பாரை தாளிச்சிடலாங்க இதுக்காக நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விடுறேன் கொஞ்சமாக கடுகு சேர்க்குறேன் கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க கொஞ்சம் வெந்தயம் சேர்க்குறேன் வெந்தயம் கறிக்கிடக்கூடாதுங்க கசப்பு வந்துடும் வெடிச்சொடனேயே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விடுவோம் வெங்காயம் பதம் வர்ற வரையும் வதக்கிக்கலாம் இப்போ நான் சாம்பார் பவுட்ரு ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுட்ரு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவோம் கருக விட்டுறக்கூடாது சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் கலக்கி விட்டுக்கிறேன் நான் இதை எடுத்து அந்த காய் வச்சுருக்க பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருவோம் இப்போ பருப்பை நல்லா மேஷ் பண்ணி அது கூடவே நான் பருப்பை சேர்த்துடுறேன் காய் கூட பருப்பு சேர்த்துருவோம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இந்த டைமில் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு கொதிக்க விடலாம் பாருங்கள் சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் அடிப்பிடிச்சிடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் மிக்ஸ் பண்ணி விடுறோம் சாம்பார் கொதிக்கட்டுங்க இப்போ நம்ம கரைச்சி புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி சேர்த்தப்புறம் மறுபடியும் ஒரு தடவை கலக்கி விட்டு மூடி போட்டு விடலாம் சாம்பார் கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு சாம்பார் நான் இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன் சாம்பார் கொதிக்கிறப்ப கருவேப்பிலை போட்டோம்னா ரொம்ப ஸ்மெல் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துருவோம் இப்போ மூடி போட்டுடலாம் மூடி போட்டால் தான் மல்லியோட ஃப்ளேவர் எல்லாம் சாம்பாரில் இறங்கி நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு சாம்பாருக்கு சைட் டிஷ் வாழைக்காய் ஃப்ரை பார்ப்போம் வாங்க ரெண்டு வாழைக்காய் எடுத்து தோல் சிவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக தூள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நாலு பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன் அது சேர்த்துருக்கேன் இப்போ அதில் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்குவோம் மசாலா எல்லாம் சேர்ந்து வர்றதுக்காக தான் அந்த ஆயில் சேர்க்குறோம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு பவுடர் சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன் இரும்பு கடாய் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறப்ப இரும்பு கடாயை வச்சுருந்தா ரொம்ப நல்லா வரும் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குவோம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் வாழைக்காவை அதில் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது எண்ணெயில் தான் இது ஃப்ரை ஆக போகுது சிம்லே வச்சு மூடி போட்டு வேக வச்சோம்னா நல்லா ஃப்ரை ஆகிடும் பாருங்கள் நான் மூடி போட்டிருக்கேன் சிம்லே வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ வாழைக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட சாம்பார் வாழைக்காய் ஃப்ரை ரெடி தேங்க் யூ ஃபார் வாட்சிங்